Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா வெஜ் பிரியாணி செய்ய போறோம்ங்க. நான் வந்து 400 கிராம் தக்காளி எடுத்துர்க்கேன். தேவைக்கேற்ப அளவு நான் புதினாவும் எடுத்துர்க்கேன். அத அலசி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயம் 200 கிராம் எடுத்துர்க்கேன். நான் முதல்ல கேஸ் ஆன் பண்ணி வச்சிருந்தேன். குக்கர் சூடான பிறகு தேவைக்கேற்ப அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது சூடான உடனே நம்ம பட்டலவங்க போட்டுக்கலாம்ங்க. பாருங்க. இது ஃப்ரை ஆன உடனே நம்ம இத கூட வெங்காயம் சேர்த்துக்கறேன். வெங்காயம் நல்லா mix பண்ணிக்கலாங்க. நான் இத கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கறேன். ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க பச்சை மிளகாய் சேர்த்தாக்கா. நான் வந்து முதல்லயே ஒரு பட்டாணியையும் அப்புறம் மச்சை கொட்டையையும் ஊற வச்சிருக்கேன். அத சேர்த்துக்கறேங்க. நான் நல்லா ஊறின பிறகு தான் சேர்த்திருக்கேன். நான் நைட்லயே ஊற வச்சிருந்தேங்க. நல்லா mix பண்ணிக்கலாங்க இது. இப்போ நம்ம புதினா சேர்த்துக்கலாங்க. நல்லா எண்ணெயிலே இது நல்லா வதக்கிக்கலாம். அப்பதான் ரொம்பவே வாசனையா இருக்கும். ரொம்ப டேஸ்டாவும் இருக்குங்க. இப்போ நான் தக்காளி சேர்த்துக்கறேங்க. தக்காளியை நல்லா நம்ம வதக்கிடலாம். கொஞ்ச நேரம் நம்ம மூடி வைக்கலாங்க. அப்பதான் சீக்கிரமா வதங்கும். கொஞ்சம் வதங்கிடுச்சு. இது இதை கூட நான் மசாலாலாம் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவு நான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் போட்டிருப்பதால. இப்போ சிக்கன் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். தேவைக்கேற்ப அளவு நான் சால்ட் போட்டுக்கிறேங்க. இது நல்லா mix பண்ணிட்டு பாருங்க. இப்போ நான் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேங்க டேஸ்ட்டு. இது நல்லா mix பண்ணிடலாங்க. நான் வந்து இந்த அளவு தாங்க அரிசி எடுத்தேன். 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதே மாதிரி நான் வந்து இதே அளவில் டபுள் மடங்கு தண்ணியை சேர்த்துக்கிறேங்க. இது கொதி வந்த உடனே நான் அரிசியும் போட்டுக்கிறேங்க. என்னால் வீடியோ காட்ட முடியல. பாருங்கள் நான் வந்து 2 விசில் வைக்கிறேங்க. என் தேவைக்கேற்ப அளவு வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி சூப்பராக செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க.